அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் பொழி வழியாக உங்கள் சுவைக்கு பெருந்தாக. உயர்திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய முள்வேலிகள், அத்தியாயம் 18, இறுதி அத்தியாயம். மின்சாரம் இல்லாததால் மாலையில் 5:30 மணிக்கு இருட்டியது போல் ஆகியது. வீட்டுக்குள் அடைந்து கிடப்பவர்களுக்கு ஒரு மாறுதலாகவும் ஆறுதலாகவும் இருக்கட்டும் என்று பாகவதர் அம்மணியம்மாள் வீட்டு மாடியில் சுபத்ரா கல்யாணம் கதை சொன்னார். அன்று ஜுரம் கொஞ்சம் தணிந்திருந்ததால் கண்ணனும் கூட்டத்தில் வந்து எல்லோரிடம் சேர்ந்து உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். மெழுகுவர்த்தியின் மங்களான வெளிச்சத்தில் அவனை பாகவதரும் பாகவதரை அவனும் பார்த்து கொள்ள முடிந்தது. கண்ண பெருமானின் விரோதிகள் ஹம்சன் பிற அசுரர்கள் பற்றி குறிப்பிடும் போது பாகவதர் கொஞ்சம் அதிகமாகவே விவரித்தார். வெறுப்பு துவேசம் என்கிற குணங்கள் மனித சமுதாயத்தை வளர்க்க உதவுபவை அல்ல. அவை நம்மை அறியாமலேயே நம் மனதில் ஏராளமான முள்வெளிகளையும் தடைகளையும் எழுப்பி மிக அருகில் இருப்பவர்கள் மேல் கூட விரோதங்களை வளர்த்து விடுகின்றன. கம்சன் முதலியவர்களும் கண்ணனை எதிர்த்த அசுரர்களும் வெறுப்பிலேயே தங்களை தாங்களே முள்வேலிகள் போட்டு பிணைத்துக் கொண்டு அதிலேயே சிக்கி முடிவில் பயனின்றி எழுந்து போனார்கள். கதைக்கு தொடர்பில்லாமல் கொஞ்சம் வெளியே விலகி வந்து தனக்காக பாகவதர் இந்த கருத்தை அழுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ என்று கூட கண்ணனுக்கு தோன்றியது. அப்போதிருந்த கண்ணனின் மனநிலையில் இந்த கருத்து அவனை மிகவும் பாதித்தது. உள்ளத்தை உருக்கியது. தன் இரு பக்கத்து வீட்டாரையும் வெறுத்து வெளியே எடுத்த காம்பவுண்ட் சுவர்களை விட தான் தன் மனதிற்குள்ளேயே தான் போட்டுக்கொண்ட துவேசம் என்கிற முள்வேலிகள் தான் அதிகமானவை என்று இப்போது அவனுக்கு தெளிவாகவே தோன்றியது. பாகவதரின் குரலும் தொடர்ந்தது. வெறுப்பு என்பது பாலைவனம். அதில் எதையும் நல்லதாகவே பயிரிட்டு வளர்க்க முடியாது. உலகிலிருந்து போகும் போது யாரும் எதையும் தலையில் கட்டி எடுத்துக்கொண்டு போகப் போவதில்லை. இருக்கும் வரை அக்கம் பக்கத்தாருக்கு உதவி செய்து உதவிகளை பெற்று உபகரியமாக வாழ்வதில் உள்ள சந்தோஷம் வேறு எதினாலும் மனிதனுக்கு கிடைக்கப் போவதில்லை. பொறாமையினாலும் துவேசமும் துவேசத்தினால் சுயநலமும் மாறி மாறி உண்டாகத்தான் முடியும். துவேசம் என்பது அசுரகுணம். அன்புதான் மனித குணம். கண்ணன் அன்பின் வடிவம் என்றால் கம்சன் வெறுப்பின் வடிவமாக இருந்தான். ஒரு தேவனும் அரக்கனும் அன்பாலும் வெறுப்பாலும் தான் வித்தியாசப்படுகிறார்கள். இதையே அங்கு மேலும் உட்கார்ந்து கேட்பதற்கு கஷ்டமாக இருந்தது கண்ணனுக்கு. கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே தன்னையும் மீறி அழுது விடுவோமோ என்று கூட பயமாக இருந்தது கண்ணனுக்கு. மெதுவாக ஓசைப்படாமல் எழுந்து தன் அறைக்கு போய்விட்டான் அவன். அப்போது அந்த வீட்டில் யாருமே அவன் செய்த கெடுதலையும் தீங்குகளையும் குத்தி காட்டி பேசவில்லை. அவனை விருந்தினராகவே மட்டும் உபசரித்து ஏற்றுக்கொண்டார்கள். இது அவனை பெரிதும் சங்கடப்படுத்தியது. மனதை பாதித்தது. வேதனைக்குள்ளாக்கியது. மூன்றாவது நாள் மழை ஓரளவு குறைந்து வெள்ளமும் சிறிது வடி ஆரம்பித்திருந்த போது கூட கண்ணனின் வீட்டு காம்பவுண்ட் சுவரில் மட்டும் வந்து தேங்கியிருந்த வெள்ள தண்ணீர் அப்படியே நின்றது. அணை எடுத்து தடுத்த மாதிரி அளவு குறையாமல் அப்படியே இருந்தது. காலையில் பாகவதர் வந்து கண்ணனிடம் சொன்னார், நீர் நாலு பக்கமும் அணவச்ச மாதிரி அவுட்லெட் இல்லாம சுவர் எடுத்திருப்பீர். வந்த தண்ணீர் கொஞ்சம் கூட வெளியேறாமல் உம்ப காம்பவுண்ட்ல மட்டும் அப்படியே நிக்கிறதுக்கு காரணம் இதுதான். இப்ப யாராவது ஆள் விட்டு நாலு சுவர்லையும் கீழே துவாரம் பண்ணி விட்டாதான் உம்ம காமன் சுவர்ல இருந்து தேங்கின தண்ணி வெளியேறும். உம்ம கிட்ட கேட்ட அனுமதி வாங்காம அதுக்கு நான் ஏற்பாடு பண்ண முடியாது. தாராளமா செய்யுங்கோ, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனையே இல்ல என்றான் கண்ணன். பாகவதர் கடப்பாரையும் கம்பியுமாக நாலு கூலி ஆட்களை வரவழைத்து சுவர்களில் தண்ணீர் வெளியேற ஓட்டைப்பட முயலுகையில் எதிர்பாராத விதமாக ஈரத்தில் உரு இருந்த அந்த சுவர்களே டமார் என்று சரிந்து விழுந்துவிட்டன. மட்டமான சிமெண்ட் நல்ல ஆழமான அஸ்திவாரம் இல்லாமல் கட்டப்பட்டிருந்த அந்த சுவர்கள் விழுந்ததும் பாகவதர் பதறி போனார். கண்ணனிடம் ஓடி வந்து, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மிஸ்டர் கண்ணன், ஆட்கள் தொட்டதுமே சுவர் விழுந்துடுச்சு. நீங்க கோவிச்சுக்காம இருந்தா இத தொட்ட குத்தத்துக்காக என் செலவுலயே நானே புது சுவர் எடுத்து கொடுத்துறேன். பரவாயில்ல, சுவர் விழுந்தத பத்தி ஒரு வருத்தமும் பட வேண்டாம். நம்ம வீடுகளுக்கு நடுவுல இனிமே சுவர் வேண்டான்னு நினைக்கிறேன். அதுக்கில்ல, நீங்க கஷ்டப்பட்டு பணம் எல்லாம் கடனுக்கு வாங்கி கட்டின சுவராச்சே, என்ன செய்தது? கஷ்டப்பட்டுதான் ஒவ்வொரு கெட்ட காரியத்தையும் கூட தெரியாம செஞ்சிடுறோம். பாகவதருக்கு அவனுடைய மனநிலை புரிந்தது. இடித்து ஓட்டை பண்ணினால் ஒழிய தண்ணீர் வெளியே வழியில்லை, தேங்கி நாரப்போகுதுன்னு தான் நான் இத பண்ண சொன்னேன். இது இப்படி ஆகி போயிடுச்சு. பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறின கதை தான் இங்க என்று மீண்டும் வருத்தப்பட தொடங்கிய பாகவதரை கண்ணன் தன் நிதானமான சாந்தமான பதிலால் மெல்ல ஆறுதலடைய செய்தான். அதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நானே ஒரு வீம்புக்காக அவசர அவசரமா கட்டின சுவர் தான் அது. இப்போ நினைச்சா எனக்கே பைத்தியக்காரத்தனமா படுது.
வெள்ளம் வடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் செலவுலயே வேணும்னா 2 அடி உயரத்துக்கு ஒரு சுவர் எடுத்து மேல பாறைப்பட்டு வயறு கட்டி தடுத்து கொடுத்துறேன். 2 பேரும் கவலைய விட்டுடுங்க என்று சிரித்து கொண்டே அவர்களிடம் வந்து சொன்னாள் அம்மணியம்மாள். இருக்கிற முள்வேலி அகற்றுறதுக்கு பாகவதர் கதை சொன்னார். நீங்க என்னடானா புதுசு புதுசா முள்வேலி போடுறீங்களே, இது கண்ணன் சொன்னான். இதை கேட்ட பாகவதர், அம்மணி அம்மாள், சுகன்யா மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அர்த்த புஷ்டியோடு சிரித்து கொண்டார்கள். அது தன்னையோ பழைய விரோதமோ, அவுட்லெட் இல்லாம ரொம்ப நாள் உள்ள தேங்கி இருந்தா அழுகி நாரதான் செய்யும் என்ற கண்ணன் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். வெளியே மாடிப்படி அருகே குழந்தைகள் தண்ணீரில் காகித கப்பல் செய்து விட்டுக்கொண்டு கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தனர். 4 நாட்களாக வராமல் இருந்த மின்சாரம் வந்து திடீரென்று எல்லா விளக்குகளும் பளிச்சென்று எரிந்தன. ரேடியோ திடுதுப்பென்று பாட ஆரம்பித்தது. கண்ணன் ஜன்னல் வழியே தன் வீட்டை எட்டி பார்த்தான். காம்பவுண்ட் சுவர் விழுந்து 4 பக்கமும் வழி ஏற்பட்டதால் தண்ணீர் முற்றும் வடிந்து கீழே தரை தெளிவாகவும் நன்றாகவும் தெரிய ஆரம்பித்திருந்தது. இத்துடன் இந்த நாவல் நிறைவடைகிறது. இந்த நாவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுவதற்கு மறந்து விடாதீர்கள். மீண்டும் அடுத்து ஒரு சிறுகதை அல்லது நாவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.